இந்த ரசமணி எப்படின்னுங்கிறதுனா தபசக்திக்கு நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டா ரொம்ப அற்புதம். இதை வச்சுட்டு எங்கே வேணாலும் ஆன்மாக்களுடைய சித்தியில் ஆன்மாக்களை கூட வசியப்படுத்தலாம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். எவ்வளோ அற்புதம் பாருங்கள், எவ்வளோ மீன்கள் பெருமாளுடைய அவதாரங்கள் இல்லையா, இவ்வளோ அற்புதம். அதுகளோட பேசும்போது, அதுகளோடைய உறவாடும் போது அதுக வந்து எவ்வளோ அற்புதமாக அதுக பேசுது. அதோடைய உணர்வுகளை அதுகளோட இருந்தால் தான் அதை நம்ம உணர முடியுது பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, இங்கே பாருங்கள் இந்த ரசமணியை வச்சுட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். அப்போ நிறைய மீன்கள் வந்து கூட வருது. அதே மாதிரி இல்லை, இந்த ரசமணி எப்படின்னுங்கிறதுனா தபசக்திக்கு நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டா ரொம்ப அற்புதம். நீங்களே பார்க்கலாம், அங்கே பாருங்கள் ரசமணி வைக்கும்போது இந்த மீன்கள்லாம் நிறையா வரும். மீன்களில் எல்லாமே பஞ்சபூதங்களும் இழுக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு ரசமணிக்கு. அது இல்லாமல் இந்த ரசமணி அப்படிங்கிறது என்ன, நம்ம நெத்தி பகுதியில் வச்சுட்டு தியான முறையில் மேற்கொண்டால் நமக்கு அபூர்வமான சக்தி கிடைக்கும். அது மாதிரி உடலில் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இதை நம்ம கழுத்தில் அணைச்சிட்டோம்னா அந்த இடம் பூரா அப்படியே கருப்பாயிரும். கருப்பாகுன்னா இப்போ எப்படி மஞ்சள் வச்சு அம்மியில் அரைச்சா அது தண்ணியில் நம்ம கழுவுனா எப்படி மஞ்சள் கழுவி போகுதோ, அதே மாதிரி இந்த ரசமணி அணிவிச்ச அந்த இடம் கருப்பாயிருச்சுன்னா அந்த இடத்த தண்ணி வச்சு கழுவுனா அது போயிடும். அவ்வளோ ஒரு அற்புதமானது இந்த ரசமணி, நம்ம சொந்தமாகவே தயார் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து இதுலேயும் வந்து நிறைய இதுகள்லாம் இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக ரசமணி அப்படிங்கிறது என்னென்னா பாதரசம். அந்த பாதரசத்தை வச்சு நம்ம இது பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதங்கள். இதை வச்சுட்டு எங்கே வேணாலும் ஆன்மாக்களுடைய சித்தியில் ஆன்மாக்களை கூட வசியப்படுத்தலாம். எந்தெந்த ஜீவராசிகளும் வசியப்படலாம். நம்ம ஒன்றுமே இறைய போடல. இப்போ பாருங்கள் எத்தனை மீன்கள்லாம் அப்படியே வருது, எதுவும் பயப்படாமல் வருது பாருங்கள். சிவாய நமக, அவ்வளோ ஒரு அற்புத சக்தி உள்ளது. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த சேனல் மூலமா நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.